கவர்மெண்ட் கிட்ட என்னுடைய கோரிக்கை எல்லாம் இதான் சார். இப்போ ஜெயலலிதாங்கிறவங்க இது வரைக்கும் என்னை கேட்டுக்கிட்டு எந்த பதவியும் போடலை, அதையும் சொல்லிட்டேன். என்னை கூப்பிடலை, எதையும் கூப்பிடல, இதை எந்த இதுக்கும் அவங்க கூப்பிடல சார். ஜெயலலிதா சும்மா லெட்டர் அனுப்புனா அது மாத்திரம் பொறுப்பாக முடியுமா? அதனால் கூப்பிடலைங்கிறது சொன்னேன். அதே மாதிரி பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் விடுதலை பண்ணணும்னு இருக்கேன். அது மாதிரி தமிழர் காது மணல் கொள்ளையை அடித்தா 32 இதை விவி மின்னல் சது இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் உள்ளே கொண்டு வரணும்னு இருக்கேன். மதுவிலக்கு, பூர்ண மதுவிலக்கு நிச்சயமாக வரும். ஏன்னா இப்போ ஏன் ஸ்டூடெண்ட் பச்சைப்பன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களே, எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க? அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஏன் அரெஸ்ட் பண்ணி இன்னும் விடுதலை பண்ண மாட்டேங்கிறாங்க? அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் ஜெயிலில் வந்து ஜென்ஸ், அந்த பக்கம் வந்து லேடிஸ், ஏன் வச்சுருக்காங்க? இதை நீங்கள் தான் கேட்கணும் அப்படின்ட்டுருக்கேன். எம்எல்ஏ எதனால் என்னுடைய எம்எல்ஏக்கள்லாம் ஏன் சட்டசபை முடியிருக்குன்னா நீங்கள் கையெழுத்து போடலை. கையெழுத்து போட்டு முடிச்சிருந்தால் அந்த செஷன்ஸ் முடிச்சிருக்கோம். அடுத்த செஷன்ஸ் எல்லாம் மற்றவங்க வந்து 5 பேர் தான், இவங்க சொல்கிற 5 பேர் தான் கோர்ட்டுக்கு போயிருக்கோம். 6 பேர் என்னமோ மீதி எல்லாருமே உடனும்ல செஷன்ஸ் நீங்கள் முடிக்கலையே, ஆக நீங்கள்லாம் முடித்தா தான் இதெல்லாம் முடியும். அப்புறம் என்எல்சி, என்எல்சி வந்து விருத்தாச்சலத்தில் எம்எல்ஏ இன்றைக்கி நான் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்எல்சி அதையும் சொன்னேன், விருத்தாச்சலம் எம்எல்ஏ தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லோரும். இது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல், சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் எப்படி நீங்கள் சொன்னாலும் சரி, ஆக ரெண்டும் சேர்ந்து தான் இது முடித்து வைக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா சும்மா வந்து தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்குன்னு வந்துடும். அதே மாதிரி முகநூலில் நான் முதல்ல சுந்தர் பிச்சைன்னு ஒருத்தருவேன், தமிழர் கூகுள். நீங்கள்லாம் இன்றைக்கி டிவி கிவி எல்லோரும் கேட்குறீங்களே, இதற்கு முழு காரணமாக இருந்த அந்த கூகுள் நிறுவனத்தில் ஒரு தமிழர் சுந்தர் பிச்சை மொத புகழ்நூலுக்கு நான் தான் நன்றி தெரிவித்தேன். இப்போ எல்லோரும் சொல்லலாம், எல்லோரும் சொல்லணும், சொல்ல வேண்டியது உங்கள் ஒவ்வொருடைய தமிழருடைய கடமை என்பது தால்மடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கவர்னர் நிச்சயமாக சரி சார், கவர்னர் என்ன சொல்லுவார் சார், நிச்சயமாக செய்யலாம். சட்டம் ஒழுங்கு தான் கெட்டு போயிருக்கு, அதான் குடியிலேயே சொல்லிட்டேன். குடிக்க எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாச்சு. சரி, இப்போ ராமானுஜம் உங்களை கேட்காம நியமிச்சதா சொல்றீங்க? ஆமா, ராமானுஜம் உணர்த்தர் பேர் என்ன, தட்சிணாமூர்த்தி முருகன் நியமிச்சுக்காங்க. இதுக்கு எதிராக நீங்க கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன் சார், போடுவேன் சார், உறுதியாக போடுவேன், போட்டிருக்கேன். அந்த நம்பர்லாம் நாளை தரேன் உங்களுக்கு. தமிழகம் வந்த பிரதமர் மோடி வந்து முதலமைச்சரை சந்திச்சிருக்காரு, எதிர்காலத்தில் வரக்கூடிய தேர்தலில் வந்து ரெண்டு பேரும் சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். மீதி சட்டசபை கூட்டம், சட்டசபை கூட்ட சொன்னேன், சட்டசபை இது வரைக்கும் அவங்க கூட்டலை. சட்டசபைக்கு நீங்கள் வரணும், நான் நிச்சயமாக வர வேண்டிய நேரத்தில் நான் வருவேன், வராமல் இருக்க மாட்டேன். சட்டசபை கூட்டுங்கன்னு அதையும் கவர்ட்டேன் சார், சட்டசபை நீங்கள் கூட்டலையே. அதெல்லாம் கூட்டுக்கலாம், செயலட்டர் இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் அத்தனை பிரசன் தான் போய் சேர்ந்து தான் போய் சொல்லணும் கவர்னர்கிட்ட, செயலட்டர் போய் இருக்கு யார் சொல்லணும், நீங்கள் தானே சொல்லணும். ப்ரெஸ் எதுக்கா, பத்திரிக்கைலாம் ஜாலர் அடிக்கக்கூடாது, பத்திரிக்கையில் பூரா சொல்லணுமா, அதுதான் முக்கியம். நான் வரப்பொழுது நிச்சயமாக வருவேன், எப்போ எப்படி எப்படி வருவேன்னு ஆப்பலாம், என்னென்ன பிரச்சனைக்காக வரணுமோ அது நிச்சயமாக வருவேன், தேவைப்பட்டால் நான் வருவேன். எப்படி சார் நீங்க வாங்க, புரியல, வாங்க, ஏன் பயப்படுறீங்க, வாங்க, நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன், வாங்க சார். நாளைக்கு நாலு மறுநாளா உண்ணாவிரதம், 13 உண்ணாவிரதம், உண்ணாவிரதத்துக்கு அப்புறம் தான் அடுத்த கட்டம் போராட்டத்தை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வியூகம் எப்படி வகுக்கிறேங்கிற முன்கூட்டியே நான் சொல்லவும் மாட்டேன், சொல்லும் போது நீங்களே புரிஞ்சுக்கிறீங்களே எப்படி எப்படி இருக்குமோ என்பதை. சார், இப்போ அதே மாதிரி ஆகஸ்ட் 15 இன்னைக்கு மதுவிலக்கு தொடர்பாக, அதாவது மதுக்கடை எண்ணிக்கையோ அல்லது நேரத்தையோ குறைக்கிறது தொடர்பாக தமிழக அரசு வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடலாம்னு ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. அதை வெளியிடலாம், என்னைக்குதான் வெளியிட்டுச்சு யார், நீங்க தினத்துக்கு தானே, நீங்க என்னைக்குதான் வெளியிட்டுச்சு, என்னைக்கு நம்ம வெளியிடுச்சு, நீங்க இத்தனை பேர் தமிழ்நாடு பூர்ண மதுவிலக்கு வேணும்னு கேட்கும்போது வாய திறக்காதவங்க இது 15 மந்திரம் வாயத்திருப்பாங்க, சொல்கிறோம் சொல்கிறோம். அதாவது கல்லை விட்டெறியணும், கிடைக்கிற பழம் தானே கிடைக்கும், எடுக்கிற விட்டெறிய கல்லை விட்டெறியது நான் என்னுடைய பழக்கம். அது மாதிரி கல்லை விட்டெறிதான், நீங்கள் கல்லை ஜெயலலிதா மேலே விட்டெறியதில்லை, கேள்வி கணைகள் தொடுக்குச்சு.
புரியுதுங்களா? இல்ல சார், சட்டமன்றத்து சட்டமன்ற தேர்தலுக்கு பத்து மாதம் இருக்கு. வீகமாது நீங்க தான் வீகத்தை தொடங்கி நீங்க தான் வச்சுக்கணும். நீங்க தான் விவாதம் மேட ஏதாவது வச்சு நீங்க தான் பேசிக்கிட்டு இருக்கணும். தாழ்மடை திருத்திக் கொள்கிறேன். எல்லாரும் சொல்றாங்க கோச்சுக்கிறாங்க. நன்றி நன்றி வணக்கம் நன்றி.